राधे कृष्णा, जय बोलो पंडिनाथ महाराज की जय। पांडुरंग पांडुरंग पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा पंडरीनाथा रक्ष माम, पंडरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पंडरीनाथा 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 रक्ष माम। जय बोलो पंडिनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरत्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तम् आनंदकंदम परब्रह्मलिंगम भजे पांडुरंगम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयानी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राधे की जय। राधे कृष्णा। तुकोबा वर्वदेल्लात्तयं भक्ति मनसोड़ ऐतक நமக்கு நிறைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் வர்றது, நல்லதோ கெட்டதோ எப்படின்னா வச்சுக்கோங்க. நல்லது நடந்தால் நாம் அதை ஏற்றுக்கிற விதம் மனசு வேற மாதிரி இருக்கு. நமக்கு பிடிக்காதது நடக்கிறது, நம்ம எதிர்பார்க்காதது நடக்கிறது, முக்கியமாக நமக்கு அவமானம், பிரச்சனை, தோல்வி, நஷ்டம், பழி, வியாதி, பிரச்சனை, இதெல்லாம் வந்தால் ஒன்று நம்ம மனசு அதை பக்தியோடு ஏற்றுக்கிறது இல்லை. பக்தியோடு ஏற்றுக்கிறது அப்படின்னா, சரி இது பாண்டரங்கனுடைய லீலை, பாண்டரங்கன் ஏதோ காரணத்துக்காக இப்படி பண்ணியிருக்கான். நீங்கள் உங்கள் மனசை நல்லா கேட்டு பாருங்க. நிஜமாகவே நம்மெல்லாம் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். வர்றதை எல்லாம் பக்தியோடு ஏற்றுக்கிறோமா அப்படின்றத அவாவா மனசு அவாவா கேட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும். இதில் வந்து ஆப்ஷனே கிடையாது. இல்லை இல்லை எனக்கு பண்ண பிடிக்கலை முடியாது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். பதில் கிடைக்கும், வேறு வழியே கிடையாது. சில விஷயங்கள்லாம் நம்மளே தானே கண்டுபிடிக்கணும். துகோபா பக்தியோட ஏற்றுக்கிறார், அப்படியா சந்தோஷம். இப்போ ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு அழுகின பழம் கிடச்சிது அப்படின்னா நொந்து போயிடுவோம். இப்போ கடையில் போய் காய்கறி வாங்குகிறோம், வீணாக போயிடுத்து. உடனே நெக்ஸ்ட் மூமெண்ட் காய்கறிக்காரன் ஏமாத்திட்டான், அவன் மேலே கோபம் வரும். நான் ஒழுங்காக பார்த்து வாங்கலைன்னு ஒரு ஆதங்கம் வரும். அப்போ அதை யாராவது குத்தி காட்டினா அவன் மேலே கோபம் வரும். துக்கோபா, ஓ அழுகி போயிடுத்தா, சரி இந்த காய்கறி நமக்கு இல்லைன்னு பாண்டரங்கன் வச்சுருக்கான், அவ்வளோதான். இதோட முடிச்சுவார். அது விற்றவன் மேலே வெறுப்போ, வாங்கின தன் மேலே ஆதங்கமோ, யாராவது குத்தி காட்டினா அப்படியா நான் கவனிக்கிறதில்ல பார்த்தியா இப்போ கற்றுக்கிறேன் அப்படின்னு விடுவார். அதுதான் துக்கோபா வந்து ஜெகத்குருவாக இருக்கிறதுக்கான காரணம். அன்னைக்கு கூட என்கிட்ட ஒரு குழந்தை அது மாதிரி இன்னொரு யாரோ ஒருத்தர் வயசானவர்னு சொன்னான். ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், குருஜி துக்காராம் சரித்திரத்தில் மாற்றி மாற்றி யாராவது வில்லன்கள்லாம் வந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்குது. இது ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு வயசானவாளும் சொன்னால், ஒரு குழந்தை ரெண்டு மூணு குழந்தைங்க சொல்லிட்டு. ஆனால் சில குழந்தைகள்லாம் டெய்லியே துக்காராம் கதை கேட்கும்.
சில குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அந்த வில்லன் ஒரு பிரச்சனை அதெல்லாம் வரலன்னா ரொம்ப போர் அடிக்கிறது அப்படின்னு அது ரொம்ப அழகாக இருக்கும். அது அவளுடைய அந்த மனோபாவம் வச்சுக்கோங்க. இப்போ துக்காராம் சரித்திரத்தில் அடுத்த வில்லன் வந்தாச்சு, ஷிர்பா அப்படின்னு வந்தால்தான். அவர் ஒய்ஃப் பேர் சுபத்ரா பஜாரி. ரெண்டு பேரும் துக்கோபாவினுடைய தூரத்து சொந்தக்காரா. துக்கோபா மரியாதையோட அன்போடு இருக்கார், ஆனால் அவள் அப்படி இல்லை. அவள் வந்து நகையை ஏற்கனவே துக்கோபா கொடுத்தாச்சு, அந்த ரிசிப்ட் இல்லைன்னு தெரிஞ்சுட்டே வந்து இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறா. துக்கோபா மேலே பஞ்சாயத்தில் பிராது கொடுத்துட்றா, வழக்கு தொடுத்துடுறா. பஞ்சாயத்துக்காராலும் அந்த சமயத்தில் காணோபா கிடையாது, அதனால் பஞ்சாயத்துக்காராலும் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டா, துக்கோபா வீட்டில் தான் அவள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்க வரைக்கும் அந்த ஷிற்பா வந்து துக்கோபா வீட்டில் தான் இருக்கணும். துக்கோபாவுக்கு நாகி சந்தாஜி இதெல்லாம் அவளால் முடிஞ்ச ஏதோ பணத்தை கொடுக்குறான்னு அதெல்லாம் போதாது, தங்க நகை அல்லவா. என்றைக்குமே வந்து தங்கம் விலை அதிகமாக தானே இருக்கு. 100 ரூபாய் சம்பளம் வாங்கின காலத்துலேயும் தங்கம் விலை அதிகமாக தான் இருந்தது. யாருக்குமே கையடக்க விலையில் வந்து தங்கம் இன்றைக்குமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி எப்போல்லாம் சொல்லுவோம், 100 ரூபாய் பவுன் வாங்கி அப்புறம் எவ்வளோ சம்பளம்னு கேட்டு பாருங்கள், 20 ரூபான்னு. இப்போ சம்பளம் 20,000 ரூபாய் அப்படின்னா பவுன் என்ன நிலை கேளுமோ அதோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிச்சயமாகவே இந்த தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் வாங்குற மாதிரி வாங்கிட முடியாது தங்கம். தங்கம்ன்றது அது நீங்கள் உலகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் அப்படி தான். சரி, அந்த ஊரில் சீப்பாக கிடைக்கிறது கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வாங்கலாம் சொல்ல முடியும், கொஞ்சம் வந்து வித்தியாசம் இருக்கலாம். தங்கத்தோட குவாலிட்டியில் வேணால் வித்தியாசம் இருக்க முடிய, பணத்தில் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அதனால் துக்கோபா காலத்துலேயுமே வந்து தங்க நகையெல்லாம் திருப்பி கொடுக்கணும், அதுக்கு பணம் கொடுக்கணும்னா பெரிய வகையாக விளையாட்டான் இருந்தது. அவ்வளோ பணம்லாம் துக்கோபா கிட்ட கிடையாது. இப்போதைக்கு அவர்கிட்ட இருக்கிறது வீடு ஒன்று தான், ராதியும் தரமாட்டேங்கிற ஆவணி. துக்கோபா எங்கே போயிருந்தான்னு கூட கேட்குறேன், நான் காணோபா வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, விட்டுட்டோம் அதை பற்றி பேச வேண்டான்றது. இல்லை ராதி எனக்கு தெரியுமா, விட்டுடு, முடிஞ்சால் ஒருத்தரோட நல்லதை பற்றி பேசணும், எதுக்கு கெடுதலை பற்றி பேசணும் அப்படின்ட்டான். பஞ்சாயத்தில் வீட்டில் தங்க சொல்லிட்டா தங்கியாச்சு. ரொம்ப படாத பாடுபடுறது. அந்த பொம்பளை பேர் சுபத்ரான்னு பேர், ஷிர்பா சுபத்ரா. ஷிர்பா அந்த ஆம்பளை, சுபத்ரா அந்த பொம்பளை பேர். அப்போ ஒரு நாள் பால் இருக்கு, அந்த பாலில் வந்து இந்த ஸ்ரீபாதை வந்து சுண்ணாம்பத்தோ கலந்து விட்டான், அதனால் வாயெல்லாம் புண்ணாக போயிடுது. ரொம்ப படாத பாடுபடுறா. அப்போ துக்கோபா வந்து அடவா கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறா. போகும்போது ஆவலிக்கிட்ட சொல்லிட்டு போகிறா, ஒழுங்காக பார்த்துக்கோ, எதையான அவள் அப்படி பண்ணா அப்படி பண்ணா நல்லா பண்ணுனா சொல்லிட்டேன், அவளுக்கு தெரியும் ஆவலி என்ன சொல்லுவான்னு. அதெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லிட்டு துக்கப்பா வெளில போயிட்டார். அவர் அந்த பக்கம் போனாரோ இல்லையோ, ஆவலிக்கு பொறுக்க முடியல, என்ன வாங்கு வாங்கு வாங்கி விட்டா, என்ன நாக்கு பிள்ளித்தா சந்தோஷம். என்னெல்லாம் பேச்சு பேசினாலும் என் புவாவை எப்படியெல்லாம் பேசினா, என்னெல்லாம் பேசினா நீ, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லையா, அப்படியே பேசிகிட்டு இருந்தா திங்கிறது திட்டுறது தவிர வேறு தானே வேறு உருப்படியாக அந்த நாக்கு இத்தனை வருஷத்தில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதனால் அவ்வளோ கத்தவும் திரும்பி பேச முடியல. ஆனால் வாயெல்லாம் புண்ணாக இருக்குது. இப்போ புண்ணாக இருக்கும்போது என்னாகும், நாக்கு இந்த மேல் அன்னத்துலலாம் பட்டால் தான் சில எழுத்துக்கள் சில சப்தங்கள்லாம் வரும். அப்போ இந்த கத்துறா, என்ன வேணால் ஒழுங்கு மரியாதையாக அடங்கி இருக்கணும் தெரிஞ்சதா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆட்டம் கீட்டம் பண்ணிட்டு இருந்தியோ, வாழை ஒட்ட ஆவலி வாங்கு வாங்கு வாங்கி விட்டா துக்கோபாவன்னு மம்பாஜியே பயப்படுவான். ஆவலியை பார்த்து பாண்டவங்களே பயப்படுறான். அப்புறம் தானே மற்றவாள்னா துக்கோபா போனார். மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் வரல, சாயங்காலமும் வரல, ராத்திரி ஆகிடுது. ஆவலிக்கு என்னடா அது, அப்படிலாம் இப்பெல்லாம் போகிறது கிடையாது, போனால் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ சிவாஜி மகாராஜாவெல்லாம் பார்க்க போகும்பொழுது கூட இந்த ராத்திரி நான் சாப்பிட வரமாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு போகிறார் இல்லையா, இந்த மலைக்கு போகிறேன் அந்த மலைக்கு போகிறேன். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல என்ன எதுன்னு பார்க்குற, கடைசியில் துக்கோபா ராத்திரி வர என்னன்னு பார்த்தா, ஒரு 2-3 கிராமம் தாண்டி 2 மலையை தாண்டி எங்கேயோ ஒரு வைத்தியன் இருக்க, இந்த மாதிரி வாய்ப்புண்ணுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற வைத்தியம், அவங்கிட்ட போய் விஷயத்தை சொல்லி மருந்து வாங்கிட்டு வர. தெய்வத்தை தவிர வேற யாராலும் இப்படி பண்ண முடியும், தெய்வம் ஒன்று தான், எவ்வளவு பழிச்சாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நமக்கு நன்மையே
நிஜமாவே பகைமைக்கும் அருள் செய் சொல்வாள், தீமைக்கும் நன்மை செய், பகைக்கும் அருள் செய்ன்ற மாதிரி அப்படி ஒரு ஹதயம். அவரை பார்க்குற என்ன மனுஷன் இவர், இவரை தான் இந்த பாடுபடுத்தி அசிங்கப்படுத்தி பொய் பழக்க எல்லாம் தெரியும், ஆனாலும் கூட சரியா ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு துக்கப்பா நம்ம அப்படி தானே பண்ணுவோம், தெரியுதா இப்பயாவது என் பலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்ல அவளுக்காக மருந்தெல்லாம் வேற வாங்கிட்டு வர மருந்தெல்லாம் கூட இந்த ஷிற்பாவுக்கு பொருட்கள், ஐயோ எப்பேற்பட்ட மனுஷன் இவர்கிட்ட போய் இப்படி பொய்யா ஒரு வழக்கெல்லாம் கொடுத்தோம். உண்மை அதுதான், இவாளை கூட்டுண்டு வந்தது மம்பாஜி தான், கூட்டுண்டு வந்து விஷயமெல்லாம் தெரிஞ்சுண்டி ஐயோ ஏதோ கான்டாக்ட் கிடைக்க இவ வந்து அந்த பத்திரத்தெல்லாம் துக்கோபா தண்ணியில் போட்டான்னு தெரிஞ்சு இப்போ துக்கோபா இன்னும் அவமானப்படுத்துறதுக்கு அவரை படாத பாடுபடுத்துறதுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குன்னு பார்த்தா இது கிடச்சிடுத்து. அப்போ இந்த ஷிற்பா கொண்டு விவரம்லாம் பார்த்தார், அதனால் அவன்கிட்ட சொல்லி உனக்கு முடியலன்னு சொல்லி உனக்கு பதில் நான் வந்து வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லி அப்படித்தான் இந்த ஆள் கலப்பி விட்டுருக்கார். இந்த ஷிற்பாவுக்கு முடியவே இல்லை, துக்கோவா மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு, சரியாயிடுது, ஒரு ராத்திரியிலே சரியாயிடுது. சரியாயிடுத்து அடுத்த நாள் என்னாச்சு, இவ பார்த்தா கத்து கத்து கத்துன்னு கத்துறா ஆவலிய, கத்திட்டு இனி நீ வந்து இந்த கிச்சனை நுழையப்படாதுன்னு ஆவலியை கையை பிடிச்சி தரதன்னு எடுத்து வெளில விட்டுட்டா. இந்த ஆள் வந்து இந்த மாதிரி அவர் ரொம்ப நல்லவராக இருக்கான்னு சொல்லி மம்பாஜி கிட்ட சொல்ல, மம்பாஜி கத்து கத்துன்னு கத்துனார், ஒழுங்கு மரியாதையாக இருந்தால் உனக்கு நல்லது, இல்லாட்டி பஞ்சாயத்துக்காரா உனக்கு அபராதம் வைப்பா, ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு பதிலாக தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லி ஒன்றாதிக்கிட்ட சொல்லிட்டு, அது இந்த ஆள் வந்து ஒழுங்காக இருந்தால் தான் நீ உனக்கு எதாவது பணம்லாம் வரும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கலாம், இந்த ஆளை நம்பி உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவ்வளோ கற்றுக்கிறதுன்னு கத்துறான். அந்த ஆளை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அடுத்த நாள் வந்து அவன் சொல்லிட்டான், மம்பாஜி அவளை இன்னும் படுத்து, அவளையும் நொந்து போகிற மாதிரி படுத்துனோன்னா அதுக்கு என்ன ஈஸியான வழி, எல்லா லேடிஸ்க்குமே அவளுடைய ராஜாங்கம் அப்படின்றது கிச்சன், அந்த கிச்சனுக்குள்ள யாராக இருந்தாலும் சரி அது வந்து ஒத்துக்கவே முடியாது. அது நிறைய வருஷமாக நான் பல இடங்களில் பார்த்துட்டு தான் இருக்கேன், அது அக்கா தங்கையாக இருக்கட்டும், அம்மா பொண்ணாக இருக்கட்டும், இல்லாட்டி மாமியார் மருமகளாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அந்த கிச்சன் அப்படின்னா அது நிஜமாவே எக்ஸ்க்ளூசிவ் அவளுடைய தர்பார், ஏன்னா அது அவளோட சாமான் வைக்கிற இடம். அதுக்கப்புறமா அவள் ஒரு மெத்தடில் வச்சுருப்பா, அது வேறு யாராவது வேலை பண்ணால் அவள் மெத்தடில் வச்சுருப்பா ரொம்ப கஷ்டம். அது வந்து நான் நிறைய இடங்கள் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டுருக்கேன். அப்போ இவளை இறக்கி விட்டுட்டா, அவள் தள்ளி விட்டதில் பிடிச்சி வீழ்ந்து தள்ளி விட்டதா நேராக துக்கோபா கிட்ட வந்து விழுந்தா, துக்கோபா பிடிச்சுட்டா, என்னாச்சு ஆவலி அப்படின்னோடனே, அக்கா என்னாச்சு எதுக்கு இப்படிலாம் பண்ணுற நீ, ஆவலி எதான சொன்னாளா, என்ன சொன்னாளா நேற்று, என்னெல்லாம் நீ அந்த பக்கம் போனதுக்கப்புறமா என்னெல்லாம் சொன்னால் தெரியுமா, எப்படியெல்லாம் என்னை திட்டினா தெரியுமா, எனக்கு வாய்ப்புன்னா நல்லது தான் எல்லாம் எல்லாம் சொல்லிட்டாள். துக்கோபா அவளையே பார்த்தா, நான் அவளை சொல்லிட்டு போனேன் நீ அவளை, ஏன் இப்படி பண்ணாய், சரிக்கா அதெல்லாம் விட, அவள் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்லியிருப்பா, வேற ஒன்றும் கிடையாது, அதுக்காக அவள் இனி கிச்சனுக்குள்ள நுழையக்கூடாது, என் புருஷன் எனக்கு சமைச்சு போடுவான், போ சொல்ல அவளை அவள் அவள் வீட்டு கிச்சன். துக்கோபாக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுத்து, அவள்கிட்ட சொல்லுவாக்கா நீ அவளுக்கு கிச்சன் ரொம்ப பிடிக்கும், அவளோட உயிரே அங்கே தான் இருக்கு, நீ அவளை வந்து வெளில அனுப்பாது, போ நீ ஒன்றும் பேசாத, போ வந்துட அப்படி சத்தம் போட்டு அவள் புருஷனை சத்தம் போட்டு சமயம் சும்மா உட்காந்துருக்கியோ ஊர் விட்டு ஊர் வந்துட்டு அப்படின்னு கத்துறான். ஆவலி பார்த்தா இவன் அழனும் புலம்பனும் அப்படின்ற அவளை மட்டும் நான் அழ மாட்டேன் புலம்ப மாட்டேன் முடிவு பண்ணிட்டான். துக்கோபாவுக்கு மனசு கேட்கல, நேராக கோவிலுக்கு போயிட்டார். போய் பாண்டங்கிட்ட சொன்னார், பாண்டங்கா எனக்கு புரியலை, எப்படி நல்லதாக தான் முடியும், ஆனால் ஆவலிக்கு வந்து அவளுடைய சமையல் அறை தான் உலகமே, இங்கே இருக்கிறத வச்சு சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, அது இப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டா, அவளை அப்படி கஷ்டம் கொடுக்க வேண்டாம், சீக்கிரம் மாற்றிடுன்னு அப்படின்னு அவள் பாட்டுக்கு பாண்டங்கிடத்தில் பேசிகிட்டு இருக்கா. ஆவலி ரெண்டு மனசு, ரெண்டு விஷயம், ஒன்று இவா முன்னாடி அழக்கூடாது, இவா முன்னாடி தோத்துடக்கூடாது, அவளுக்கு எதெல்லாம் விட முக்கியமாக இதெல்லாம் அவன் பண்ணுற வேலை கருப்பை, நான் அழணும்னு நினைப்பேன் நான் அழ மாட்டேன், நான் புலம்புறோன்னு நினைக்கிறேன் நான் புலம்ப மாட்டேன், பாத்ரூம்
என் முன்னாடி என் விரோதி முன்னாடி நான் வந்து சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு வைராக்கியம், நல்ல வைராக்கியம் இல்லையா? அதுக்குள்ள என்ன பண்ணா அதை மாட்டோட பால் கறந்து அதை கொண்டு வந்து அதுவும் அங்கே அங்கே அடுப்பில் வச்சு காய்ச்சி இதை பண்ணி துக்கோபா கிட்ட கொண்டு வந்து கொடுக்க, துக்கோபா சொல்ல பாத்தியா பண்றங்கா அவளுக்கு உன் மேலே ரொம்ப ஆசை, பாத்தியா உன்னுடைய நிவேதனம் இதுவாகிடப்படாதுன்னு பாலெல்லாம் காய்ச்சி பக்குவமாக கொண்டு வந்திருக்கா. வந்தது கோபம் வலி, ஆமா 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 அதே தான், அது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு வேலை வேலை எல்லாம் நடந்துடும், அவனை நம்புறதுக்கும் ஒரு கூட்டம், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், இப்படியே சொல்றான் உட்காரந்தவன். ஆனா ஒண்ணு ஞாபகம் புவா, அவன் பேச்சே வேண்டான்னு உலகத்தில் இப்படி யாருமே நான் கண்டதில்லை கேட்டதில்லை சொல்லிட்டு வேலை. உன் முன்னாடி அழுவேன் புலம்புவேன், உன்கிட்ட வந்து கெஞ்சுவேன், என்ன மன்னிச்சுடு, என்ன பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லுவேன், காலில் விட்டா கண பகல் கனவு காணாதுன்னு, ஆனால் என்ன முடியுமோ பண்ணிடா பார்த்துலாம்டா, நீயாச்சு நான் அதே கருப்பா உன்னோட பக்த கூட்டம் மாதிரிலாம் நீ எதை பண்ணாலும் பொறுத்து கிடக்கிற பைத்தியக்காரி நான் இல்லை, இப்படியே சொல்கிறா நீ எந்த பண்ணாலும் பொறுத்து கிடக்கிற பைத்தியக்காரி நான் இல்லை. அதுக்கெல்லாம் சில பேர் இருக்காங்கன்னு துக்கோபா வேற ஒரு பாடல் சைடில் பார்க்குறா, துக்கோபா ஒன்றும் சொல்லலை, ஆவலி கிளம்பி போயிட்டான். நீ துக்கோபா பண்ணுறங்கா அவளுக்கு அந்த கிச்சன் போக இல்லை அந்த ஒரு ஆதங்கம், நீ தப்பா எடுத்துக்காங்க, அவர் இவளையும் சமாதானப்படுத்திண்டு அவனையும் சமாதானப்படுத்தினதுனாவே சூப்பர் கேரக்டர் வேற வேறன்னு சொல்ல முடியும், பகவானையும் சமாதானப்படுத்துறாருன்னு வேறன்னு சொல்ல முடியும், பெரியாழ்வார் மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பாடி நீ நல்லாடான்ற மாதிரி ஒரு மராட்டி ஆழ்வார்னா சொல்லிக்கலாம் துக்கோபா, அவ்வளோதான் மகாராஷ்டிரா ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அனுபவம் கிடைக்கிறது அவருக்கு தான். துக்கோபாலாம் நிவேதனம்லாம் பண்ணிட்டு சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்துருன்னு அவளுக்கு ரொம்ப வருத்தம், ஆவலி என்ன பண்ணுவா, சரி அவளை போய் எதாவது சமாதானப்படுத்துவோம் குஷிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர. அவன் என்ன பண்ணா அவளுடைய ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்கும், அவளுடைய சாமான்லாம் போட்டு வச்சிருப்பாள் இல்லையா, அந்த காலத்தில் அப்படித்தானே, சரி போய் அதை போய் திறக்கிறா. அவளுக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் அதுக்கு அவள் வச்சுருந்த ஒரு மரப்பாசி பொம்மை, சின்ன பொண்ணு தானே அப்போல்லாம் கல்யாணம் ஆகி வரும்போதுதான், மரப்பாசி பொம்மை, அப்புறம் கல்லாங்கா விளையாடுற கல், இந்த கூழாங்கல்லாம் வச்சு விளையாடுவோம் இல்லையா கல்லாங்கல்லாம், அதெல்லாம் அவருக்கு வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமாக எடுத்து இதெல்லாம் பார்த்தேன். அவளுக்கு இதுக்கெல்லாம் டைமே கிடையாது, லேடிஸ்க்கு யாருக்கு டைம் இருக்காது, நித்தியம் ஏதோ சமையல் சாப்பாடு காத்தாலம் மத்தியானம் சாயங்காலம், இதை தாண்டி அவள் தனக்குன்னு யோசிக்கிறதுக்கோ தன்னுடைய வாழ்க்கை வாழறதுக்கோ தனக்கு பிடிச்சதை நினைக்கிறதுக்கோ தனக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கோ அவளும் டைம் எடுத்துக்கிறது இல்லை, மற்றவாளும் அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை கவலைப்படுறதும் கிடையாது, அப்படி தானே சுயநிலைமையே உலகமாக இருக்கு இல்லையா. ஆனால் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க லேடிஸ்க்கெல்லாம் வந்து அவளுக்குன்னு அந்தந்த ஆனந்தமாக அவள் நிம்மதியாக இருக்கிறதுக்கான டைமை நாம் கொடுக்கணும். ஒன்று அப்படி யாரும் கொடுக்கணும் நம்மளா எடுத்துக்கணும், அவ்வளோ வேறு என்ன பண்ண முடியும், ஏன்னா நமக்காகவும் நாம் வாழணும் அது ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ தான் இதையே ஓடிட்டு இருக்க முடியுமா, ஆயுஷ் முழுக்க எதாவது பண்ண போகிறோம், அதனால் அப்பப்போ நேரம் எடுத்துக்கோங்க லேடிஸ் கேட்குறவாள்லாம், உங்களுக்கான நேரத்தை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும், யாரும் வந்து நீ ரெஸ்ட் எடுமா இல்லாட்டி நீ வந்து இதை பண்ணாதே மனம் சொல்ல போகல, இன்னைக்கு அதை பண்ணியா நாளைக்கு இதை பண்ணி இப்படி தான் சொல்லிட்டு இருக்க போகிறோம், இது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை மாற்றிண்டு இதெல்லாம் பண்ணவே வேண்டாம் நான் சொல்ல, கூடவே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான விஷயங்களையும் நீங்கள் தான் பண்ணிட்டு வரணும், அது வேறு யாரும் பண்ண முடியாது ரைட்டா. அப்போ அவள் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டுருக்கா, துக்கோபா வர ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அவளி நீ என்ன கவலைப்படாம சமாதானமாக இருக்கேன், ஆமாம் புவா நான் எது கவலைப்படணும், எனக்கு லீவு கிடச்சிருக்கு நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்றான். நிஜமாக லேடிஸ்க்கு எது லீவு, கிச்சனில் நீ வேலை இல்லை அவள் கிச்சனில் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னா அதானே லீவு, அதானே முக்கியம். அப்போ என்ன இதெல்லாம் அழுவா புவா என்னோட, நான் இந்த மரப்பாசி பொம்மை நான் கொண்டு வந்தேன், அது இது இந்த கல்லாங்கா உங்களுக்கு இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது, இது கல் விளையாடுவோம் அந்த காய் புவா, இது நான் ரகுமாய் அக்கா நீங்கள் நம்மெல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு. எவ்வளோ நல்லா இருந்தது இல்லையா ரகுமாய் அக்கா இருந்தபொழுது, ரகுமாய் அக்கா அப்புறமா துக்கவோட மூத்த புள்ள ஒன்று சுத்து போயிடுறது அவளோட ரகுமாய் என்ற புள்ள, அதெல்லாம் ஆவலிக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து அவ்வளோ அழகான காலகட்டம் இல்லை புவா,
அப்படின்னு சொல்லி எடுத்து பேசிட்டே இந்த கல்லாங்க ஆடுறான். அவளுக்கு அந்த ரொம்ப நாள் ஆசை எடுத்து விளையாடுறான். அப்போ அப்படி துகப்ப அப்படி பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப சந்தோஷம். ஆவலி நான் கூட நீங்கள் வருத்தப்படுவியோ நொந்து போயிடுவேன்னு நினச்சேன். பார்த்தியா எல்லாமே பகவான் வந்து நல்லதுக்கு தான் பண்ணுறான். பார்த்தியா இவ்வளோ நாள் உனக்கு இப்படி ஒரு விஷயம் உண்டு நானும் சொல்லவே இல்லை கேட்கவே இல்லை. பார்த்தியா சீச்சி எவ்வளோ சுயநலம் துக்கப்பாசனம் அவ்வளோ சுயநலமாக இருந்துட்டேன் பாரு. துக்காபாவே ஒரு சொன்ன மற்ற ஆம்பளைகள்லாம் எங்கே போய் முட்டிக்கிறது நிஜமாகவே சொல்கிறேன். பார்த்தியா சந்தோஷம் ஆவலி நீ சந்தோஷமாக இரு. உன்னுடைய அந்த குழந்தை அப்படியே உன்னோட குழந்தைத்தனம் மாறாமல் இருக்கட்டும். இதுக்கு தான் பாண்டவன் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். வந்தது கோபம் புவா போதும் போதும்னே நீங்கள் வேறு தானே பேசுகிறா அவன் பேச்சு எனக்கு வேண்டாம். சரி புவா இந்த கல்லாங்கெல்லாம் ஞாபகம் வருதா அப்படின்னா ஆ நீ சொன்னியே இப்ப நான் சொன்னேனா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? அப்போ அவளுடைய அந்த பழைய விஷயங்கள் இருக்குமா அக்கா? அப்புறம் மாமனார் மாமியார் அவள் சமைச்சது அவளுடைய வாழ்க்கையில் நடந்த ஆனந்தமான தருணங்களை அவள் சொல்றா. துக்கோ பாதி கேட்குற ஆசையாக பார்த்த புவா இவன் இப்போ உட்காந்து பேர் இப்படிலாம் பேசுகிறான். புவா நீங்க சொல்லுங்களேன் உங்களுடைய ஆனந்தமான தருணங்கள் நம்மெல்லாம் ஒன்றா இருந்தது. துக்கோபா அப்படி பார்க்குற மீதி விஷயம் நாளைக்கு நம்மால் என்ன சொல்லியிருப்பார் நீங்களே அனுமானிச்சுக்கோங்க. மீதி விஷயம் நாளைக்கு பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்க இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா சத்ரபதி ரூபா பஜே பாண்டுரங்கா. ஜெய் போலோ பண்டிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் போலோ சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாந்தே மகாராஜ் கி ஜெய். ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மௌலி கி ஜெய். ஜெய் போலோ இந்திரயாணி மாதா கி ஜெய். ஜெய் போலோ மகாவைஷ்ணவ ஜகத்குரு சந்த் துகாராம் மகாராஜ் கி ஜெய். ஜெய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராதே கி ஜெய். ராதே கிருஷ்ணா.